ஒருத்தன் தனக்கு பிடிச்சது செய்யணும்னா கூட மற்றவங்க நினைக்கிறத வச்சு தான் செய்யணுங்கிற மாதிரி இருக்குல்ல. ஒருத்தன் என்னன்னா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடா, எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லைன்றான். இன்னொருத்த என்னன்னா டே இது சரியில்லடா, டே அது சரியில்லடா, உன்னாலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன், விட்டுடா, ஏன்டா கஷ்டப்படுற அப்படின்றான். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். யாராலையும் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பெரிய சாதனையெல்லாம் பண்ண முடியாது. மேபி நான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கலாம் இப்போது, பட் நெவர் எவர் கிவ் அப். நான் ஒரு லெட்டர் எழுதுவேன். யாருக்குன்னா, அன்புள்ள சிஎஸ்கே. 9 மணிக்கு டிவி ஆஃப் பண்ணிடுன்னு சொன்ன எங்கள் அப்பா, வாடா மேட்ச் பார்க்கலான்னு சொல்லிட்டு 11 மணி வரைக்கும் டிவி ஆஃப் பண்ணாமல் இருந்தது உங்களால் தான். நம்ம கண்ட்ரி பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு கண்ட்ரி பிளேயர்ஸும் நல்ல பிளேயர்ஸ்ன்னு நினச்சது நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான். ஹர்பஜன் சிங்கை பாரதியார் ஆக்குனதும் நீங்கள் தான். ஆவோவை தமிழ் படத்தில் நடிக்க வச்சதும் நீங்கள் தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது எல்லாமே ஒரு காசுக்காக தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் காசு. என்னத்தான் இவ்வளோ விஷயங்கள் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருந்தாலும், எனக்கும் சில கேள்விகள் இருக்கத்தான் இருக்குது. பிஸ்னஸ், ரிலீஜியன், ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி விஷயங்களால் நிறைய பேரால் கிரிக்கெட்டே விளையாட முடியுது இல்லைல்ல. ஆனால் சிஎஸ்கே உங்கள் பிளேயர்ஸே நிறைய பேர் ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க மட்டும்தானே இருக்காங்க. மேபி எனக்கு கிரிக்கெட்டை பற்றி தெரியாததுனால எனக்கு இந்த டவுட் வருது. என்னமோ, ஏன் மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் விளையாட மாட்டாங்களா? இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களை 2 வருஷம் பேன் பண்ணதே கியூரியாசிட்டியை தூண்டுறதுக்காக தான்ங்கிற மாதிரி இருக்கு. சூப்பர். இப்போ ஐபிஎல்லே ஒரு டைவர்ட்டிங் மெஷினாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். காவேரி, ஸ்டெர்லைட் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குலாம் குரல் கொடுக்காம, மச்சான் சிஎஸ்கே இஸ் பேக்டா, மச்சான் வி ஆர் கோனா ரோர் அகைன்ரா, இதெல்லாம் தான் நம்மளுக்கு போடணும்னு சொல்லிட்டு தோணுது இல்ல. கியூரியாசிட்டி. நடக்குது. It's a business.